உதகையில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பு சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு ஒன்றை அளித்துள்ளனர். இந்த மனுவில் வாரந்தோறும் நடைபெறும் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் வெளியூர்களில் இருந்து வந்து கலந்து கொண்டு தங்களுடைய குறைகளை தெரிவிக்க முடியாமல் இருப்பதாகவும், எனவே மாற்றுத்திறனாளிகள் குறைகளை தீர்க்கும் வண்ணம் தனி அலுவலர் ஒருவரை நியமிக்க வேண்டும் எனவும், அவ்வலுவலர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தங்களுடைய குறைகளை தெரிவிக்கும் பட்சத்தில் அதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை மாவட்ட ஆட்சியரிடம் அளித்தனர். மேலும் இந்த கோரிக்கைக்கு வலியுறுத்தி இன்று நடைபெறவிருந்த தர்ணா போராட்டத்தை மழையின் காரணமாக ஒத்தி வைத்துள்ளதாகவும், இந்த கோரிக்கைகள் தீர்க்கப்படவில்லை எனில் எதிர்வரும் மாதம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் தெரிவித்துள்ளனர். நாங்கள் பல கோரிக்கைகளுக்காக பல தடவை இதுக்கு முன்னாடி பல வருஷங்களாக மனுக்கள் கொடுத்துருக்கோம். எந்த மனுவுக்கும் எங்களுக்கு தீர்வு கிடைச்சதில்லை. மனு கொடுத்தா ஏதாவது ஒரு பதில் கொடுக்குறாங்க, ஆனால் எங்களுடைய பிரச்சனை திரல். குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு ஓட்டு உரம், பெட்டிக்கடைகள், இன்னும் பட்டா, மாற்றுத்திறனாளிகள் வீடுகளுக்கு கரண்ட் சௌகரியம், இன்னும் பல பிரச்சனைகள் சம்பந்தமாக பல கோரிக்கைகள் நாங்கள் முந்தைய வருஷங்களில் முந்தைய கலெக்டர்களை சந்தித்து கொடுத்துருக்கோம். ஆனால் இதுவரைக்கும் எங்களுடைய பிரச்சனை தெரியல. வருஷங்கள் போயிடுச்சு, நாட்கள் போயிடுச்சு, எங்களுடைய பிரச்சனைகள் தெரியவே இல்லை. எங்களுக்குன்னு சொல்லி ஒரு தனி அதிகாரி எங்களுடைய பிரச்சனை ஃபோன் மூலிமா சொன்னால் தீர்த்து வைக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு தனி அதிகாரி வேணும். அதுக்காக நாங்கள் இந்த பிரச்சனையை வலியுறுத்தி இங்கே கலெக்டரேட்டுக்கு இன்றைக்கி தர்ணா பண்ணலாம்னு சொல்லி வந்தோம். இன்றைக்கி புயல் மழை காரணமாக மற்ற ஊர்களிலேருந்து வரக்கூடிய நிர்வாகிகளை, மற்ற மாற்றுத்திறனாளிகளை தர்ணா பண்ணுறதுக்கு இன்றைக்கி மழை காரணமாக அவங்களை சிரமப்படுத்த வேண்டாம்னு சொல்லி தர்ணா பண்ணலை. மேற்கொண்டு ஜனவரி மாதம் இந்த தர்ணாவை ஒத்தி வச்சுருக்கோம். இங்கே வந்திருக்கக்கூடியவங்க கலெக்டர் மேடமை சந்தித்து இன்றைக்கி எங்களுடைய கோரிக்கைகளை சொல்லி அவங்க இந்த கோரிக்கைகளோட அன்பான முறையில் பரிசீலனை செஞ்சு இனிமேல் எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் லேசான முறையில் நாங்கள் ஃபோன் செய்தாலும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட அதிகாரி எங்களுக்கு நியமனம் செய்யணும். அந்த குறிப்பிட்ட அதிகாரிக்கு நாங்கள் ஃபோன் மூலியமாக தகவல் சொன்னோம்னா, அவர் ஃபோன் மூலியமாக எங்களுக்கு தகவல் சொன்னாங்கன்னா எங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். ஏன்னா நாங்களே மாற்றுத்திறனாளிகள், நாங்கள் நடக்கிறதுக்கு பல ஊர்கள்லேருந்து பல இடங்கள்லேருந்து வர்றதுக்கு அவங்கள சந்திக்கிறதுக்கு நேரம் செலவினம், காசு செலவு, உடல் தகுதி அந்த அளவுக்கு போதாது. ஆகையினால தயவு செய்து அரசு தரப்பில் எங்களுக்கு இந்த கோரிக்கைகளை நிறைவு செய்து தருவாங்கன்னு சொல்லி நம்பி இங்கே வந்திருக்கோம். நன்றி வணக்கம்.